ஓம் சக்தி என் அன்பு பிள்ளையே என் பிள்ளை நீ எப்பொழுதும் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு முடிவெடுக்கிறாய் ஆம் தங்கமே யோசித்துப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க இருக்கிறது ஆனால் அந்த நிகழ்வில் நீ ஒரு முடிவெடுக்க வேண்டும் அப்பொழுது நீ என்ன செய்வாய் உடனே அவசர அவசரமாக முடிவெடுத்து அந்த செயலை செய்து விடுவாய் கடைசியில் நீ அவசரமாக எடுத்த முடிவில் உனக்கு என்ன கிடைக்கும் நல்லது கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது ஆத்திரத்தில் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துவிட்டால் நிச்சயமாக நீதான் கஷ்டப்படுவாய் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேள் ஒரு அரசன் வேட்டையாட காட்டுக்கு போனான் ஒரு முயலை பிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடன் ஒரு வல்லுரையும் உடன் கையில் கொண்டு சென்றான் காட்டை அடைந்ததும் ஒரு முயல் ஓடுவதைக் கண்டு தன் கையில் உள்ள வல்லுரை அவிழ்த்து பறக்கவிட்டு குதிரையில் பின்தொடர்ந்தான் வல்லுரு முயலை பிடித்து விட்டது முயலை எடுத்துக்கொண்டான் மன்னன் முயலுக்காக அலைந்த அலைச்சல் மன்னனுக்கு தாகம் எடுத்தது ஒரு குன்றின் சரிவினை அடைந்தான் அங்கு ஒழுகியவாறே விழுந்து கொண்டிருந்த நீரை ஒரு கிண்ணத்தை வைத்து பிடித்து சிறிது நேரத்தில் கிண்ணம் நிரம்பியது வாயறியே குடிப்பதற்கு எடுத்துக்கொண்டு போனபோது அடுத்த கையில் இருந்த வல்லூரு தன் சிறகுகளால் அக்கிண்ணத்தை கவிழ்த்து விட்டது மன்னன் மறுபடியும் கிண்ணத்தில் நீர் பிடித்து குடிக்க முயன்றான் அம்முறையும் வல்லுரு கிண்ணத்தை கவிழ்த்து விட்டது மறுமுறையும் இதே செயல் நடந்தது மன்னனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது உடனே வல்லூரை தாக்கி அடித்துக் கொன்று விட்டான் பிரிந்து சென்றிருந்த மன்னரின் ஆட்கள் வந்தனர் அவருள் ஒருவன் அக்கிண்ணத்துடன் நீருக்காக குன்றின் மேல் ஓடினான் சென்றவன் விரைந்து திரும்பி வந்து ஒரு செய்தியை சொன்னான் அரசே இத்தண்ணீரை பருகினால் தாங்கள் மாண்டு விடுவீர்கள் இந்த ஊற்றில் ஒரு பாம்பு தங்கி விசத்தை கக்கியுள்ளது என்றான் செய்தி கேட்ட மன்னன் மனம் கலங்கினான் வல்லூர் தனக்கு செய்த பேருதவியை நினைத்து பார்த்தான் வல்லூர் என் உயிரை காத்ததே அதை புரிந்து கொள்ளாமல் அதை கொன்றுவிட்டேனே என்று சொல்லி அழுது புலம்பினான் தான் ஆராயது செய்ததை எண்ணி காலமெல்லாம் வருந்தினான் எந்த செயலிலும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்து விடக்கூடாது எதனையும் தீர யோசித்து செய்ய வேண்டும் அதுவே சிறந்தது தங்கமே இப்பொழுது புரிகிறதா உன் அம்மா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உன் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ அந்த காரியத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் அவசரமாக ஒரு முடிவெடுத்து விடுவாய் அதனால் ஒரு சின்ன தடங்கள் ஏற்படும் உடனே நான் ஆத்திரத்தில் முடிவெடுத்து விட்டேன் அதனால் தான் இந்த காரியம் தடங்களாகிவிட்டது என்று நீ நினைப்பாய் புரிகிறதா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பு பலமுறை யோசி ஆத்திரத்தில் எந்த முடிவையும் எடுக்காதே உன் குடும்பத்தில் ஒரு நபர் தப்பே செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் நீ அவர்களை ஆத்திரத்தில் திட்டிவிடுவாய் அதற்கு பிறகு நாம் திட்டினது தப்போ என்று நீ யோசிப்பாய் எப்பொழுதும் ஒருவரை திட்டுவதற்கு முன்பு நீ யோசித்துப்பார் அதற்கப்புறம் அவர்களை திட்டு எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி ஒரு பல முறை யோசித்து செய் அப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் நீ எடுத்த காரிய நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உனக்கு எப்பவும் நான் துணையாகவே இருப்பேன் நல்லதே நடக்கும்